ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க, பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ், நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தோழர் ராஜா அவர்கள் இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் என்று சொல்கிறார். நீ யோக்கியமானவனா இருந்தா என்ன பதில் சொல்லணும்? மன்னிப்பு கேட்டார் எப்படி தெரியுமா? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என் லூசு ஒழுங்கா சொல்லு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இந்துக்களை சூத்திரர்கள் என்று நாங்கள் பேசுவதாக, அதாவது இப்போ தோழர் ராஜா பேசினார் என்பதாக சிரிக்கிறார்கள். இந்த இது ஒரு அடிப்படையான பொய் என்பதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சாஸ்திரத்தில் நீங்கள் அப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். ஏதோ மனு தர்ம சாஸ்திரத்தை வந்து தோழர் ராஜா எழுதின மாதிரி, பெரிய பெரியார் திடல்ல அதை அச்சடிச்சு வெளியிட்டா மாதிரியும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட என்ன அறிவு நாணயம் இருக்கிறது, என்ன நேர்மை இருக்கிறது? இவர் என்ன கேட்கணும்? இவரா எழுதினாரு? அவர் கருணாகராஜன் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரர் சொல்லுகிறார். ஏயா, உங்களுக்கு வந்து சாதிக்கும் மதத்துக்கு வித்தியாசம் கூட தெரியாதா? கருணாகராஜனுக்கு மட்டும் மதக்கலவரம் வருடி எப்படி தோணுது? நம்முடைய தோழர் ராஜா சொன்ன மாதிரி இவங்களை லூசுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றோம்? ஒரே மதத்துக்குள்ளார நீயும் நானும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ மேலானவன், நான் கீழானவன், ஏண்டா எழுதி வச்சேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களை சூத்திரர் என்று சொல்லுவோம். சூத்திரர்களுக்கும் தீண்டாமை உண்டு. மறைந்து போன பிறகும் இறந்து போன பிறகும் பெரியார் உங்களை மிரட்டுகின்ற தலைவராக இருக்கிறார். இப்ப இவ இந்திய மட்டும் படிச்சுட்டு இருந்தா நம்ம எல்லாம் என்ன ஆயிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கிற இந்திக்காரங்களை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோ, இன்று நம் வீட்டு பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறோம், இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்தில் கூலி வேலை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலையிலே நம் பிள்ளைகள் இருந்திருக்கோம். எங்கள் ஆட்சியே போனாலும் இனிமேல் இந்த பிரேமை மாற்ற முடியாது. ஏன் ஆண்களுக்கு மட்டுமே போவதற்கு ஒரு கோயில் இருக்க வேண்டும், பெண்கள் ஏன் அங்கே போகக்கூடாது என்று கேட்கின்ற பொழுது நான் கேட்கின்றேன், தோழர் ராஜா, இன்று கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தமிழகத்திலே ஒரு மாபெரும் புயலை கிளப்பிக் கொண்டிருப்பவர், உனக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை யார் சொல்லுகிறார்? இந்துக்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களை அவமதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறவர்கள். திராவிட இயக்கம் என்பது கருத்துரிமைக்காக பிறந்த இயக்கம். சேனல் ட்ரை பண்ணுங்க.